மேட்டூரில் திறந்து விடப்பட்டு திருச்சி வந்தடைந்த காவிரி நீரை மலர்கள் நெல் விதைகள் தூவி விவசாயிகள் வரவேற்றனர். கடந்த 24ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக காவிரி நீரை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். திறந்து விடப்பட்ட நீர் இன்று திருச்சி மாவட்டம் முக்கொம்புவிற்கு வந்தடைந்தது. அந்த நீரை வரவேற்கும் விதமாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் காவிரி நீருக்கு மலர்கள் தூவியும் நெல் விதைகள் தூவியும் அதனை வரவேற்றனர். மே மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பது விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது. இதன் காரணமாக டெல்டா பகுதிகளில் அதிக அளவில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றனர். இந்த நீர் இன்று மாலை கல்லணைக்கு செல்லும். கல்லணையில் இருந்து 5 மணிக்கு டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. கல்லணையில் இருந்து திறக்கப்படும் நீர் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அரிக்கலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த இந்த ஆண்டு இல்லாத அளவிற்கு காவிரி பாசன பகுதி விவசாயிகள் இந்த ஆண்டு மிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். காரணம், மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இருந்தால் வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும். மேட்டூர் வரலாற்றிலேயே பல ஆண்டு காலம் ஜூன் 12 தண்ணீர் திறக்க முடியாமல் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து திறந்து வந்தாலும் இந்த ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாலேயே 20 நாட்களுக்கு முன்னாலேயே கடந்த 24ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி பாசன பகுதிகளுக்கென மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தண்ணீரை திறந்துவிட்டிருக்கின்றார்கள். இதனால் காவிரி பாசன பகுதிகளான திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாவூர், நாகப்பட்டினம், கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏறத்தாழ 16 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது. குறிப்பாக நிலத்தடி நீர் கீழே போன காலத்தில் இந்த நீர் நிலத்தடி நீர் பெருகுவதற்கும் திருச்சி, கரூர் மாவட்டங்களில் வாழை விவசாயிகள் பயன்பாட்டிற்கும் மிக பேருதவியாக இருக்கும். அதனால் தான் விவசாயிகள் இந்த ஆண்டு பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாங்கள் முக்கம்பில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அநேகமாக 24ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் இன்னும் சற்று நேரத்தில் முக்கம்பு வந்தடையும். இன்று மாலைக்குள் கல்லணை போய் மாலை கல்லணையில் அமைச்சர் பெருமக்கள் திறக்க இருக்கின்றார்கள். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.